ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சில மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரிங்கில் ரெண்டரிங்கில் ஹைபர்ஷரில் இங்கே பார்த்திங்கன்னா மாயா ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்னு சொல்லி சில மெட்டீரியல் இருக்குது. மென்டல் ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்னு சொல்லி சில மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்காது. ஸோ இப்போ நான் மென்டல் ரேஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ மென்டலில் சில மெட்டீரியல் வந்து இருக்காது. அதாவது ரே ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி சில மெட்டீரியல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணால் தான் இங்கே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் மாயா இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் போயிட்டு ஆட்டோ டெஸ்க் மாயாவில் மாயா 14 வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெர்ஷனில் மென்டல் ரே ப்ளகின். ஸோ மென்டல் ரே வந்து நம்ம ப்ளகின் தனியாக இருக்கும். அதில் போயிட்டு அதில் ஸ்கிரிப்ட் எடிட்டரில் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா மெல் ஸ்கிரிப்ட் வந்து இதில் இருக்கும். இதில் மென்டல் ரே கஸ்டம் ஷேடர் அப்படின்னு சொல்லி கஸ்டம் ஷேடர் நோட் கிளாஸ்னு இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் ஆகும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னேபிள் எம்ஐபி ஷேடர்ஸ்ன்னு ஜீரோன்னு இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன் ஒன்றுன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐபி கெட் ஸ்கேலார் இன்டீஜர் வெக்டார். ஸோ இதில் சில ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் என்ன ஆகுனா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு அந்த ஷேடரை வந்து என்னேபிள் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டு இகே நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு மாயா ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மறுபடியும் அப்டேட்லாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் மாயாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். நான் மாயரும் மாயாவை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு ரீசன்ட் ஃபைலாக அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, டோன் ரைட். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன வரணும்னா அந்த ஷேடிங் மெட்டீரியல் வந்து வரணும் இல்லையா. அதுக்கு நம்ம இப்போ ஹைப்பர் ஷேட் போயிட்டு இப்போ மென்டல் ரேயில் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஐபி கேமரா மேப் எம்ஐபி ரே ஸ்விட்ச் மேட் ஷேடோஸ் ஓகே எம்ஐபி ரே ஸ்விட்ச் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி சில மெட்டீரியல் வந்து ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தனியாக ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது பின்னாடி பார்ப்போம். பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போது நம்ம சேம் இப்போ நம்ம பண்ண எஃபெக்டிவ் நம்ம கொண்டு வரலாம். நான் ஒரு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போது இந்த மெட்டீரியல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இதை அசைன் பண்ணி நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம். பட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எம்ஐபி மேட் ஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இது என்ன பண்ணோன்னா நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பேக்ரவுண்ட் என்ன பண்ணோமோ அதே தான் பண்ணோம். பட் அடிஷ்னலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த பேக்ரவுண்டோட ரிஃப்ளெக்ஷனை வந்து இதில் வந்து இமேஜில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு பார்க்குறக்கு வந்து ரியலாக வந்து இந்த இமேஜ் வந்து லைவாக இந்த லொக்கேஷனில் இருக்க மாதிரியே தெரியும். ஸோ இந்த பிளாக்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லைவாக இதிலேயே இருக்கிற மாதிரியே நம்மளால் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.